வணக்கம். இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு. இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை மேலோட்டமாக விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது, தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த குரல் பதிவின் வாயிலாக விவாதிக்கலாம். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். இது நமது சேனல் தமிழ் வெதர் பிளாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில், குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் வட கடலோர மாவட்ட பகுதிகளில், வட உட்பகுதிகளில் கூட அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, இதற்கு முன்னதாக எழுத்துப்பூர்வமான பதிவுகளின் வாயிலாக நமது புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்தில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே, சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. குறிப்பாக வண்டலூர் அருகில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை 30 நிமிடங்கள் ஆகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். இன்றைக்கு தேதி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, 2/7/2022, அதாவது ஜூலை மாதம் 2 நாள் 2022 வருடம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான வண்டலூர் சுற்றுவட்டார பகுதியில் பெருங்கலத்தூர் மற்றும் கூடுவாஞ்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சிறு சிறு மழை மேகங்கள் அங்குன்றும் இங்குன்றுமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் வாலாஜாபாத்துக்கு அருகில் கூட சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. கனகாமச்சத்திரம், இது வந்து பார்த்திங்கனாக்கா திருவள்ளூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, அங்கே பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், நெல்லூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த புலிகேட் ஏரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் மாநகரின் ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக தொடரும். அடுத்த 24 மணி நேரத்திலும், அதாவது 2/7/2022 ஆகிய இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரங்களில், மாலை மற்றும் இரவு நேரங்களில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், அல்லது மாலை அல்லது இரவு நேரம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த அல்லது அல்லது இரண்டு வாட்டி வந்துட்டு இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து நீங்களாகவே புரிஞ்சுக்கோங்க. அதாவது மாலை அல்லது இரவு நேரங்களில், ஏன்னா மழை மேகங்கள் உள்ள ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கோஸ்ட் நோக்கி நகர்ந்து வரப்போகுது. அதாவது உள்ளனாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயோ அல்லது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்கள்லேயோ மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகி அதன் பிறகு வந்து நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்திவிட்டு, குறிப்பாக அந்த ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்கா அவைகள் நகர்ந்து வந்து காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும். அதே போல் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு புதுச்சேரி மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள், அதே போல் பார்த்திங்கனாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். விழுப்புரம் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலூர் நகர பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திலேயே 45 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதாவது இதுவரையில், நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இதுவரையில் பார்த்திங்கனாக்கா 45 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவு நேரத்தில் பதிவான மழை தான் அது. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கனாக்கா தீவிரமான மழை மேகம் பதிவாகி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை கூட நமது புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்தில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். இவை போக புதுச்சேரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு. புதுச்சேரி நகரப்பகுதியை பொறுத்தவரையில் ஹிட் ஆர் மிஸ் ரைன் பாசிபிலிட்டிஸ்னு சொல்லலாம். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் 12 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக தீவிரமான மழை பதிவாகி இருப்பதாக அங்கு வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களின் வாயிலாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. பூம்புகார் மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், அதே போல் தரங்கம்பாடி மற்றும் திருமலைவாசல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில், அதில் பூம்புகாரம் அடக்கம் தான்.
பூம்புகார் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சீர்காழி மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சீர்காழி பூம்புகார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது. இவைகள் மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் மழை பதிவாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. அரக்கோணம் அருகிலும் மழை மையங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது. திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக இருக்கக்கூடும் கடந்த 24 மணி நேரத்தில், அதில் மாற்று கருத்துக்களே இருக்க முடியாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை 5 மணி வரையில் 25 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதன் பிறகு மழை வந்து பதிவாகி இருக்கும். அதே போல தான் அந்த நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. ஜூலை மாதத்தில் ஒரு மிக முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் என்பது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான காலகட்டம் தான். அடுத்து வரக்கூடிய சில நாட்களில், அதாவது நிகழும் வாரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்களே இருக்க முடியாது. ஆகையினால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை பதிவாகலாம். அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய நண்பர்கள் ஏதோ கேட்டிருந்தீங்க, தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் எப்பொழுது வீரியம் பெறும் அப்படிங்கிற மாதிரி. அது வீரியமாக தான் இருக்குது. இப்போ கடந்த 24 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கோனா சுற்று வட்டார பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில். இது தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளின் வாயிலாக தெளிவாக விவாதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலனம் அடையும் உட்பகுதிகளில், வட கடலோர மாவட்ட பகுதிகளில் பதிவாகும். டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். புதுச்சேரி சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள், இல்லை புதுச்சேரி கடலூர்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, புதுச்சேரி கடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவுகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் விவாதிக்கலாம். இப்போதைக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வீரமணி மாணவி. நன்றி, வணக்கம்.